வணக்கம். சொல்லாராய்ச்சியில் இன்னைக்கு நம்ம தமிழ் சொற்களை பார்க்க போகிறோம். என்ன தமிழ் சொற்கள் அப்படின்னா, கோவைப்பழம், அடுத்தது அத்திப்பழம், அடுத்தது மாதுளை. இந்த சொற்கள் எல்லாம் எப்படி, இந்த பெயர் சொற்கள் எப்படி வந்தது, எப்படி உருவாக்கியிருக்காங்க, எந்த அடிப்படையில் உருவாக்கியிருக்காங்க, இந்த பெயர் சொற்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பழங்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. இப்போ கோவை பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, உங்களுக்கு பார்த்த உடனே பாடல்கள், கவிதைகள், இதெல்லாம் வர்ணனைகள், வர்ணனை கொடுத்து ஊமை கொடுத்தலாம் கவிதைகள் பாடல்கள்லாம் இருக்கும். கோவை பழம் எப்படி இருக்கும், சிவப்பு, அந்த நிறத்தின் காரணமாக தான் அதுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. அத்திப்பழம் எப்படி இருக்குது, சிவப்பு. மாதுளை எப்படி இருக்கு, சிவப்பு. அப்போ இந்த பழங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிவப்பு நிறத்தின் காரணமாக அந்த பெயர் சொற்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழில் நமக்கு இந்த பெயர் சொற்களுக்கான காரணம் பொருள் நமக்கு விளங்கிட்டா, இந்த பூமி பந்தல உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் உங்களால் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இன்னைக்கு தான் இந்த பல்கலைக்கழகங்களும் இதெல்லாம் கட்டி வச்சுன்னு ஒரு உதவாத படிப்பு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியுறதும் இல்லை, அறிவு வளர்ச்சியும் இல்லை. இப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு கல்வியை வச்சுட்டு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது. எப்படி, தமிழை விட்டுட்டு உலகத்துக்கே மூத்த குடி தமிழர்கள், மூத்த மொழி தமிழ். தமிழ் இல்லாத போனால் உலகத்தில் எந்த மொழியிலையும் ஒரு சொல்லுக்கு கூட பொருளுக்கு இருக்காது. உயிர் நாடி. இப்போ நீங்கள் ஆங்கிலம் எல்லாம் உலகத்தில் எந்த மொழினா படிங்க, நீங்கள் வாழ்நாளெல்லாம் படிங்க, ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. தமிழ் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியிலையும் ஒரு சொல்லை கூட உருவாக்க முடியாது. ஆனால் இப்போ தமிழனுடைய நிலைமை எப்படி இருக்கு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியத்தையே மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவோம், திருக்குறளை மனப்பாடம் பண்ணி சொல்லிடுவோம், எதை கேட்டாலும் மனப்பாடமா, வெறும் மனனம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரியுது. தவிர ஒரு சொல்லுக்கான பொருள் எப்படி, அந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்ப அத்திப்பழம் எப்படி பெயர் வந்தது, மாதுளை, இதெல்லாம் வந்து நீங்க அப்படியே இப்ப ஆராய்ச்சி என்ன பண்றேன்னா, அந்த ஒளி, அந்த சத்தம், அதை அந்த ஒளி எடுத்துன்னு அதை பகுக்கிறது, பிரிக்கிறது, பிரிச்சுட்டு இதுக்கு ஏதோ ஒரு பொருள் கற்பனையாக நம்ம சொல்கிறோம். இப்போ மாதுளை அப்படின்னா மாதுளைக்கு நேரடியாக பொருள் கிடையாது. இப்போ ஒட்டகம், ஒரு விலங்குக்கு வந்து ஒட்டகம்னு பேர் வச்சுருக்கோம், ஒட்டகத்துக்கு பொருள் கிடையாது. அந்த சொல்லை நீங்கள் பிரித்து அது அதுக்கு ஒரு பொருள்லாம் சொல்லக்கூடாது. அந்த காரணம் என்னென்னா, நெடுங்கழுத்தல், நெடுங்கழாது ஒவ்வொரு விலங்குக்கும், அது புல் பூண்டு செடி கொடிகள் எல்லாருக்கும் ஒரு தனித்தனி ஒரு சிறப்பு, ஒரு தன்மை, ஏதாவது ஒரு நிறம் அல்லது ஏதோ ஒரு தன்மை, ஏதோ ஒரு தனித்த அடையாளம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பேர் வச்சுருப்பாங்க. இப்போ சிலதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த வெண்மை, வெள்ளை, வெளுத்து, இந்த மாதிரிலாம் பேர் சூட்டியிருப்பாங்க. கருப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த கரிய நிறம், கருப்பு, கருமை அப்படி சூட்டியிருப்பாங்க. இந்த சிவப்பாக இருக்கிறதுலாம், இப்போ ஆப்பிள் பழம் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, மாதுளை இருக்குது, அத்தி பழம் இருக்குது, கோவை பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறத்தின், அந்த சிவப்பு நிறத்தின் காரணமாக பெயர் சூட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இந்த இப்போ நம்ம மாதுளைன்னு சொல்கிறோம், இந்த மாதுளைன்ற சொல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இனிமே இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்தாவது இந்த உலகத்தில் சில விஷயங்கள் வந்து ரகசியமாக மறைக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் தமிழ் மொழியை படித்தவங்க தான் இந்த உலகத்தான்னு இருக்காங்க. நீங்கள் ஆங்கில மொழியில் படிக்கிறவங்களாம் அடிமையாக கூலி வேலைக்கு தான் போக முடியும். எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு, அது வந்து திட்டமிட்டு அவங்கள ஒரு கூலி தொழிலாளியாக அவங்களுக்கு தேவை இருக்கிறதுனால அவங்க மொழியை இந்த மாதிரி படிக்க வச்சு உங்களை கூலியாக வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி இப்படி அடிமையாக இல்லை, அப்படியே உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு இனம் இன்றைக்கி இவ்வளோ கீழ்நிலையில் இவ்வளோ இழிவாக
ஒரு அடிமையாக இருக்கிறதுக்கான வந்து இந்த மாதிரி மறைச்சி நம்மளை மொழி, அதாவது போர் இல்லாமையே மறைமுகமாக ரகசியமாக இந்த மொழியை வச்சுன்னு நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க, திடீர்னு போயிட்டாங்க. அதனால இந்த கலை சொல்லாக்கிற முறை எப்படின்னு இன்னைக்கு தமிழர்களுக்கு தெரியல. இப்போ மாதுளைன்னா மாதுளை அப்படியே நீங்க இப்போ இஞ்சி மாதுளை இதெல்லாம் அப்படியே பொருள் பிரிக்கக்கூடாது, வராது, பொருள் வராது அதுக்கு. அது இப்படி இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு, இதுதான் உலக ரகசியம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த பூமி பந்தில் பேசப்படுகிற எல்லா மொழிகளையும் இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த 26 எழுத்து தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும். பெரிய படிப்பு பட்ட அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, ரொம்ப எளிமை. அது தெரியாதனால நமக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் நம்ம மாதுளை அப்படின்னா பாமக்ரனேட் அப்படின்றாங்க, பாமக்ரனேட். இந்தியில் பார்த்தீங்கன்னா அனார். சமஸ்கிருதத்தில் வந்து தாடிமம், இப்படி ஒவ்வொரு, இப்போ கன்னடத்தில் தாலிம்பே, தெலுங்கில் தானிம்மா, இப்படி ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு எல்லாமே மூலம் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா அது சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால சிவப்பு நிறம் அப்படின்னு இந்த திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த ரோமன் எழுத்துக்கள் இருக்கு பாருங்கள், இது வந்து நம்மளுடைய தமிழ் வரி வடிவம். மீண்டும் உங்களுக்கு இதில் சந்தேகம் வரக்கூடாது. நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் எழுதி நீங்கள் விளக்குறீங்க, அப்போ தமிழை விட ஆங்கிலம் மூத்ததா அப்படிலாம் கேட்காதீங்க. தமிழோட ஒரு கிளை மொழி அது. தமிழோடலாம் உலகத்தில் எந்த மொழியும் ஒப்பிட முடியாது. ஏன்னா உலகத்தில் எந்த மொழிக்கும் வந்து பொருள் எல்லாம் கிடையாது. ஒரு சிறு குழுவினர் இந்த உலகத்தாள்றதுக்காக மக்களை பிரித்து இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி மொழிகளை பிரித்து இப்படி பல மொழிகளாக இனக்குழுக்களாக இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. மூலம் வந்து ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு தமிழில் இந்த சூத்திர இந்த ஆய்வு பிரகாரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை போலியான இறைவர்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க கடவுள்ன்ற பேரில். பல இந்த அவதாரங்கள் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க கட்டுக்கதைகள், உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக, உங்களை ஏமாத்துறதுக்காக, மக்களை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி பல தெய்வ வழிபாடுகள்லாம் இருக்குது. நீங்கள் திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு போட்டிருக்காரு வள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து உவமை, இங்கே பொருள் இருக்காது. இப்போ கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ வந்து அதுக்கு ஒரு பெயர் சொல் இருக்கும், ஆங்கிலத்தில் ஜெர்மனியில் இதுக்கெல்லாம் ஒரு பெயர் சொல் இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் பொருள் இருக்காது. மூலம் வந்து ஒன்றே ஒன்று தான். சரி, இன்னைக்கு இந்த பழங்களுடைய பெயர் கோவை பழம், அத்தி, மாதுளை, இதெல்லாம் வந்து எப்படி இந்த பெயர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு விளக்கறேன், கவனிச்சு பாருங்க. இப்போ முதல்ல வந்து இப்போ நம்ம கோவை பழம், கோவை கோவைன்னா உடனே கோயம்புத்தூர் அதெல்லாம் நினைவு வச்சுக்காதீங்க, அது ஊர் பேர் வேற, இந்த பழத்தினுடைய பேர் வேற. இது வந்து சிவப்பு, இதனுடைய மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. இந்த சிவப்புன்ற சொல்ல இருந்து தான் கோவை, கோவைக்காய், கோவை பழம் அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. எப்படின்னு பாருங்க, சி வா இப்பு சிவப்பு. இதுல இது பாருங்க, இப்படி பிரிச்சுக்கணும், சி ஓ வி ஏ ஐ, இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா கோவை அப்படின்ற ஒரு சொல்லு உருவாகிடும். கோவை இதனுடைய மூல சொல்லு சிவப்பு. இது காரணம், அந்த பழம் வந்து சிவப்பா இருக்கிறதுனால அந்த சிவப்புன்ற சொல்ல மூல சொல்லிருந்து தான் கோவை அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது அத்திப்பழம், அத்தியும் அதே போலதான் சிகப்பு. பாருங்க, சி கா இப்பு சிகப்பு. இப்படி எழுதிட்டு சகர டகர திரும்பின் அடிப்படையில் இந்த சியை வந்து டீயா மாத்திக்கணும், சிய டீயா மாத்திக்கணும். இப்படி இந்த திரிபு வகைகளை பயன்படுத்தல இப்படி செய்யல அப்படின்னா உலகத்துல எந்த மொழியிலையும் எந்த கலை சொல்லியும் உருவாக்க முடியாது. இப்படி பாருங்க, இப்படி திரிபாக்கிட்டு இப்போ இப்படி எடுத்துக்கணும், ஏ டி டிஐ, இப்படி நம்ம கூட்டி எழுதணும்னா அத்தி அப்படின்னு வரும். இந்த அட்டி இதில் வந்து இந்த வரி வடிவத்தில் வந்து டகரத்துக்கு தகரத்துக்கு வந்து வரி வடிவம் இல்லை, ஆன்னு எழுத முடியாது, தான் எழுத முடியாது. இப்படி இப்போ எழுதிட்டு படிச்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதை சிகப்புன்ற சொல்ல இருந்து அத்தி அப்படின்ற அந்த அத்தி பழத்துக்கான பெயர் சொல். இது அடுத்ததா, இப்போ ஆங்கிலத்தில் வந்து நம்ம அத்தி பழத்துக்கு வந்து அவங்க ஃபிக்னு வாங்க. இந்த ஃபிக்ன்ற சொல்ல பாருங்க, அதே மாதிரி தான் சி க இப்பு.
இதில் இந்த எஃப் அல்லது பி அல்லது பி எது வேணாலும் வரும். இன எழுத்துக்கள் இதெல்லாம் எஃப் இஃப் இப்பு இப் இது இன எழுத்துக்கள், இதில் ஏதாவது வரும். இப்போ பாருங்கள் எஃப்ஐஜி இது மட்டும் நம்ம கூட்டி எழுதணும்னா ஃபிக். இதெல்லாம் வந்து ஆங்கில மொழியில் உருவான சொல் இல்லைன்றதை நீங்கள் நினைவுகளை வச்சுக்கணும். கிரேக்கத்தில் இருந்தோ லத்தீனில் இருந்தோ ஜெர்மனியில் இருந்தோ இந்த சொற்களெல்லாம் உருவாக்கலை. அந்த லத்தீன் கிரேக்க மொழிகளும் வந்து தமிழோட கிளை மொழிகள். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு வெறும் பொய்களை சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு. அதனால தான் அவங்க கிரேக்கத்திலேருந்து வந்தது லத்தீன்லேருந்து வந்ததுன்னு முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளை உலகத்துக்கு பரப்பி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதுளை, இந்த மாதுளைக்கு இப்போ ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், பாமக்ரானேட்னு சொல்கிறோம். இந்த சொல் பாருங்கள் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு. இப்ப இந்த சொல்ல சொல்லி பாருங்களேன், பாமக்ரானேட். என்ன பாமக்ரானேட்னா என்னது, இது இதுக்கு எதனா பொருள் இருக்கா, இது என்ன ஆங்கில மொழிக்கு ஆங்கில மொழியில உருவான சொல்லா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது தமிழ்ல இருந்து உருவான ஒரு சொல், ஆங்கில மொழியில இதுக்கு எந்த பொருளும் இல்லை. ஆங்கில மொழியில மட்டும் இல்லை, உலகத்துல எந்த மொழியிலும் இதுக்கான பொருள் இல்லை. இது தமிழ்ல இருந்து உருவான சொல்லு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல எப்படி உருவாக்கி இருக்கிறோமோ உங்களுக்கு தமிழ்லயும் தெரியாதுன்றது வேற விஷயம். இப்ப பார்த்து நீங்க கத்துங்க தெரிஞ்சுங்க. இது சிகப்பு நிறத்துல இருக்கிறதுனால இங்க பாருங்க சிகப்பு நிறம் இப்படி எழுதிடணும். சி கா இப்பு நீ ரா இம் சிகப்பு நிறம். இதுல இங்க எப்படி நம்ம சகர டகர திரிவு உருவாக்கும் அதே போலதான் இங்கேயும் சகர டகர திரிவின் அடிப்படையில் சியை வந்து டீயா மாத்திட்டு பாருங்க இப்படி பிரிச்சுக்கணும். இங்க இருந்து எடுத்துக்கணும் டிஓ எம்இ ஜிஆர்ஏ என்ஏ டிஇ. இந்த எண்களின் வரிசைப்படி கூட்டி எழுதுனா பாமக்ரானேட் அப்படின்ற சொல்லு வந்துடும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. உலகத்தில் உள்ள எந்த மொழியா இருந்தாலும் இந்த பழத்துக்கு வந்து இப்படி சிகப்பு நிறம்னு எழுதிட்டு எந்த மொழியை வேணாலும் அவரை வச்சிடலாம். எந்த மொழியிலையும் இந்த சொற்களை இப்படி உருவாக்க முடியாது, தமிழை தவிர தமிழ்ல தான் உருவாக்க முடியும். சரி, இன்னைக்கு இப்போ ஆங்கிலத்தில் எப்படி பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்ததா தமிழ்ல ஏன் மாதுளைன்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் அந்த சிகப்பு நிறம் இதுல இருந்து தான் இப்போ மாதுளை இந்த சொல்லை உருவாக்கியிருக்காங்க. பாருங்க சி கா இப்பு சிகப்பு நீ ரா இம் சிகப்பு நிறம். இதுல சகர டகர திரிவு பாருங்க, எல்லா இடத்துலையும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. சகரத்த டகரமா இருப்பாங்க, இங்கே அப்படியே ஒரே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது சமஸ்கிருதமா இருந்தேன்ன, தமிழா இருந்தேன்ன, ஆங்கிலமா இருந்தேன், எந்த மொழியா இருந்தாலும் சரி. சகர டகர திரிவின் அப்படி சியை வந்து டீயா மாத்திருக்காங்க. ரகர லகர திரிவின் அடிப்படையில ஆர் வந்து எல்லாம் மாறி இருக்கு. இப்போ இங்க இருந்து இப்படி எடுத்துக்கணும் எம்ஏ டியு எல்ஐ அல்லது எல்ஏஐ, இப்படியும் லைன்னு படிக்கலாம், எல்ஏஐ போட்டும் படிக்கலாம். இப்போ மாதுளை. இப்படிதாங்க உலகத்துல கலை சொற்களை உருவாக்குறது, தமிழ் மொழியும் இப்படிதான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ மாதுளை என்பது ஒரு பழத்தினுடைய பெயர் சொல்லு. இந்த பெயர் வந்து காரண பெயர், என்ன காரணம்னு, அது சிவப்பு நிறம், சிகப்பு நிறம். இதன் காரணமாக தான் இந்த பெயர் சொல்ல உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா இப்போ சமஸ்கிருதத்தில் தாடிமம் அப்படின்றாங்க சமஸ்கிருதத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா அதே போல சிகப்பு நிறம் இப்படி எழுதிட்டு சகர டகர திரிவு, சகர டகர திரிவு. இது வந்து மெல்லினம், இது வந்து வல்லினம், இது இன எழுத்துக்கள் இட் இட் டி டி இது போல. இப்போ இதுலேயும் அதே போல இந்த எண்களின் வரிசைப்படி தாடிமம் தாடிமம் இது நகரமகர திரிவு. இப்படி கூட்டி எழுதணும்னா தாடிமம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பேர் வந்துடும். இதுலயே பார்த்தீங்கன்னா ஆர்னு இருக்கும், ஏ ஏ என் ஏ ஆர் இந்த எழுத்து மட்டும் கூட்டி எழுதணும்னா அனார். இப்படி உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் இதுதான் அடிப்படை. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்ல கோவைப்பழம், அத்திப்பழம், அத்திப்பழத்துக்கு ஆங்கிலத்தில், அதே போல மாதுளை தமிழ்ல மாதுளை எப்படி வந்தது, அதே போல ஆங்கிலத்தில் பாமக்ரானேட் எப்படி வந்தது, சமஸ்கிருதம், இந்தி, இப்போ இதை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் எந்த மொழி இப்படி தான் உருவாக்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். எந்த மொழியிலையும் அதுக்கான காரணம் அதெல்லாம் வந்து இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி. அது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.